அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உண்டான டாபிக் வந்து மனதால் வாழ்ந்திடு அறிவால் உழைத்திடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐயா. ஸோ ரெண்டு வேலை வாழ்ந்திடு உழைத்திடுன்னு ரெண்டு வேலை கொடுத்துருக்காங்க. எங்கே வாழணும் எங்கே உயரணும் அப்படிங்கிறத விளக்கத்தை வந்து யோசிச்சு வச்சுருப்பீங்க இன்றைக்கி. ஸோ உங்களுடைய கருத்துக்களும் ஐயாவுடைய கருத்துக்களும் எங்கே சேருது, என்ன கிளாரிஃபிகேஷன் வேண்டி இருக்குங்கிறது கேட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயா பிகினிங்ல நீங்க கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாதான் அங்கே இருந்து. ஆமாம் ஆமாம், இது நம்ம வேறு கொஞ்சம் நியூ ஆங்கிள் எடுக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சொல்லிட்டா பரவாயில்ல. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். இப்போ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வேண்டாம். இப்போ முதல்ல நாம் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லிடுவோம். அதாவது எல்லாம் நம்ம பார்த்ததான் பார்க்குறோம், பட் இருந்தாலும் நம்ம கோணத்தை கொஞ்சம் மாற்றி பார்க்குறோம். ஏன்னா அரைச்சமாகவே அரைச்ச மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி பார்க்குறோம். புது விஷயத்தை சொல்லலை, தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம இன்னொரு பரிமாணத்தில் பேசுகிறோம். அதாவது இப்போ நம்ம மனதுங்கிறது நம்ம டோட்டலாக நம்முடைய சைக்கலாஜிக்கல் சிஸ்டத்தை வந்து மனதுன்னு நம்ம சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி அந்த மனதையே மொத்தமாக மனசுன்னு சொன்னாலும் அதில் ஒரு பகுதியை வந்து மனசுன்னு சொல்கிறோம், இன்னொரு பகுதியை புத்தின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நாம் வந்து மொத்தத்திலே மனசுன்னு சொன்னாலும் கூட அதில் ஒரு பகுதியை மனசுன்னு சொல்கிறோம், ஒரு பகுதியை அறிவுன்னு சொல்கிறோம். அதாவது மனதுங்கிறது மனது, புத்திங்கிறது புத்திங்கிற அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த மனதுங்கிறதுனா என்னங்கிற கான்செப்டை நம்ம எடுக்கிறோம். மனதால் வாழ்ந்துட வேண்டும், அறிவால் உழைத்திட வேண்டும் சொல்லும் பொழுது அந்த மனதினுடைய ரோல்னா என்ன, அறிவினுடைய ரோல்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல வந்து மனம்ங்கிறத நம்ம எதை மனம்னு சொல்கிறோம், அறிவுங்கிறத நம்ம எதை அறிவுன்னு சொல்கிறோங்கிறதையும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது உழைக்கிறதுனா என்ன, வாழ்கிறதுனா என்னங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்துடும். இப்போ நம்முடைய நம்ம ஏற்கனவே தாட் நான் என்ன, திங்கிங்னா என்னங்கிறது நம்ம ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தாட்டுங்கிறது நம்மளை அறியாமல் தானாக வர்றதுக்கு பேர் தாட்டு. அந்த வந்த தாட்டை நாம் வந்து நாமளாக அதை என்னன்னு சொல்லி ஆராய்ச்சிக்கு எடுத்து அதை பரிசீலனைக்கு எடுத்து அதை ஒரு முடிவுக்கு வர்றதை வந்து திங்கிங்னே சொல்கிறோம். அந்த முதல் பார்ட்டில் வந்து நம்முடைய வேலை கிடையாது, செகண்ட் பார்ட்டில் தான் நம்முடைய வேலை இருக்கு. அப்போ நம்முடைய மன இயக்கத்துலேயுமே இப்படி ஒரு ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்னுட்டு ஒரு அம்சம் இருக்கு. இந்த ஃபஸ்ட் பார்ட்டுங்கிறது ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நம்மளை அறியாமல் தானாகவே தற்செயலாக அதுவாக நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நாமளாக வந்து நம்முடைய முயற்சியும் நம்முடைய அறிவையும் கலந்து நாம் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டு பகுதி இன்னொரு பகுதி இருக்கு. இப்படி ரெண்டு பகுதி நம்ம உடைய மனோ இயக்கத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம். இப்போ அந்த முதல் பகுதிங்கிறது வந்து நம்ம தானாக நடக்குது, ஸ்பான்டேனியஸாக இருக்குதுன்னு சொல்கிறத வந்து நம்ம என்ன இன்னொரு வார்த்தையும் நம்ம கொடுக்குறோம். இதே இதை வந்து எமோஷ்னல் பார்ட், இன்டலெக்சுவல் பார்ட்னுட்டு பிரிப்போம். எமோஷனுங்கிறது உணர்ச்சி பகுதி, உணர்வுங்கிற மாதிரி உள்ள அம்சம். இன்டலெக்சுவல்ங்கிறது வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி சில நாலேஜ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பயன்படுத்துறது, இது வந்து இன்டலெக்சுவல் பார்ட். எமோஷனுங்கிறது வந்து நம்மளை அறியாமல் தானாக வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே அந்த எமோஷனல் பார்ட்டுங்கிற மாதிரி வந்தோம். அப்படி எமோஷனல் பார்ட்டுங்கிறத சொல்கிறோம். அந்த எமோஷனல் பார்ட்டுங்கிறதும் இந்த முதல் பகுதி, அதாவது மனம்ங்கிற கேட்டகரியில் அதை சேர்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எமோஷன் சொல்லி சொன்னாலே அது என்னன்னு சொன்னால் ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்பிரிட். அப்போ அதான் வந்து நம்ம வந்து ஆன்மான்னு சொல்லிக்கிடலாம். அது இயற்கையாக செயல்படுறதுனால அதுவே இறைவன் கூட சொல்லிக்கிடலாம். அதனால்
அந்த முதல் பகுதிங்கிறது இறைவனுடைய பகுதியும் எடுத்துக்கலாம், ஆன்மாவினுடைய பகுதியும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவது பகுதிங்கிறது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கம்பேர் பண்ணிக்கிடலாம். அது மனிதன், அது இறைவன்னா இது மனிதன், அது வந்து ஒரு உணர்ச்சி பகுதின்னு சொன்னால் இது அறிவு பகுதி, அது வந்து எமோஷனல் பார்ட், ஒரு லிவிங் பார்ட்டுன்னு சொன்னால் இது வந்து ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. அப்போ செயல்படும் பகுதிங்கிறது நம்முடைய அறிவு பகுதியாக இருக்குது. இப்போ இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்துன்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து முதல் பகுதி தான் ஆரம்பம். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு நாடிக்கு முன்னாடி அந்த முதல் பகுதியில் தான் எல்லாமே நடக்குது. அந்த முதல் பகுதியினுடைய உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது. முதல் பகுதியில் தான் நடக்குது. முதல் பிறகு நாம் வந்து லேட்டராக ரெகனைஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம், நமக்கு முன்னால் ஒருத்தர் வராரு. அப்போ அவரை நம்ம வந்து ஒரு நம்ம கண் பார்வை மூலமாக அவரை நம்ம பார்க்குறோம். பார்த்து அவருடைய இமேஜ் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடுது. ரெக்கார்ட் ஆன பிறகு தான் அதெல்லாம் முதல்ல முடிஞ்சு போயிடும். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முடிஞ்சு போயிடுது. அவரை பார்க்குறது ரெக்கார்டிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முடிஞ்சிருது. செகண்ட் பார்ட்டில் தான் ரெகனைஸ் பண்ணுறோம், ஓ இவர் நம்முடைய நண்பர் நீட்டு சொல்லி ரெகனைஸ் பண்ணுறோம். அது லேட்டராக தான் வருது. இதுக்கு ரெண்டுக்கு இடையில கேப் இருக்குது. இப்போது ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த கேப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே கிராஸ் ஆகிறதுனால நமக்கு அது கேப்பே இல்லையோன்னு சொல்கிற அளவு கூட இருக்கலாம் சில நேரங்களில். ஆனால் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் பார்ட்னா என்ன, செகண்ட் பார்ட்னா என்னங்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதுக்கு எதற்காக நம்ம இந்த ஆய்வெல்லாம் நம்ம பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட சில நேரங்களில் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து இன்னும் கொஞ்சம் அலை அலையாக உள்ள ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி திருப்பி நம்ம வந்து ரீப்ளை ஆகிட்டு எதையோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு அம்சம் செயல்படுறதுனால இது நம்ம இந்த ஒரு இன்னொரு ஆங்கிளில் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போன பிறகு ஒரு ஆஃப்டர் எஃபெக்டாக தான் இந்த செகண்ட் பார்ட்டே செயல்படுது. ஃபஸ்ட் பார்ட்லே முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு அதை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய ஒரு எரிஞ்சு போன ஒரு சாம்பலை வச்சு தான் டீல் பண்ணுற ஆஸ்பெக்ட் தான் இந்த செகண்டரி ஆஸ்பெக்ட், இந்த ரெண்டாவது பகுதிங்க கூடிய அந்த அறிவு பகுதி. அதனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், நம்ம உதவி பண்ணுறோன்னு நினச்சி பழையபடி பழையபடி எதையோ ஒன்று பண்ணி அந்த பிரச்சனையை கொஞ்சம் பெருசாக்கும். உண்மையிலேயே பிரச்சனை எல்லாமே அந்த ஃபஸ்ட் பார்ட்டு தான் சந்திக்குது. ஃபஸ்ட் பார்ட்டு சந்தித்ததுக்கு அப்புறம் அது டீல் பண்ணி முடிச்சிருது. முடித்ததுக்கு அப்புறம் இது ஃபர்தராக டீல் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அறிவு பகுதி வந்து ஃபர்தராக டீல் பண்ணி அது செயல்பட்டு இது பண்ணுறதுனால அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் நம்முடைய பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் நீடிச்சு போகிற மாதிரி பண்ணி விட்டுருது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஃபஸ்ட் ரோல், ப்ராமினென்ட் ரோல் கொடுக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து செகண்டரி ரோல் இருந்தால் போதும்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த செகண்டரி பார்ட்டுக்கு பிரைமரி ரோல் கொடுக்குறனால தான் பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆகி கண்டினியூ ஆகிறதுக்குள்ள காரணம் வந்து, அந்த செகண்டரி பார்ட்டாக செயல்பட வேண்டிய ஒன்று வந்து ஒரு பிரைமரி ரோலை எடுத்துருது பல சந்தர்ப்பங்களில். அதனால் அந்த செகண்டரி பார்ட் வந்து செகண்டரி பார்ட்டாகவே இருக்கணுங்கிற ஒரு அம்சம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆன்மீக இலக்கியங்கள் பெரும்பாலும் என்னன்னு சொன்னால் பக்தி அம்சமாக தான் ஆரம்ப காலங்கள் எல்லா மதங்கள்லையுமே பக்தியை பிரதானப்படுத்தி தான் எல்லா விதமான அணுகுமுறைகளுமே இருக்குது. இந்த பக்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறைவனுக்கு சப்மிட் பண்ணுறது, இறைவனுக்கு சரணாகதி அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு அம்சம் தான் அதில் பிரதானப்படுத்துவாங்க. இறைவன் அவன் பார்த்துக்கிடுவான் நீட்டு சொல்லி எல்லாத்தையும் அவங்க கையில் ஒப்படைக்கிறது. நீ சொல்லும் பொழுது இந்த நம்ம ஒப்படைக்கிற அந்த தன்மை ஏற்பட்டதுனால என்னன்னா நம்முடைய பாரங்கள்லாம் குறைஞ்சி போயிடும். இப்போ இது இந்த ஒப்படைக்காத வரைக்கும் என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், நாம் தான் பிரதான ரோலை நாம் தான் எடுத்துக்கிறோம். நம்ம செகண்டரி ரோலை எடுக்கும் பொழுது அந்த ஒப்படைப்பு தன்மையோடு இருந்துக்கிடுறோம். அப்போ நமக்கு வந்து அங்கே ரோல் வந்து குறைஞ்சதுனால அந்த பிரதான ரோல் நம்ம எடுக்கலை. அப்போ பிரதான ரோல் எடுக்கிற ஒரு பகுதி வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட்டு தான், நம்முடைய இந்த எமோஷனல் பார்ட்டுங்கக்கூடிய அந்த முதலாவது பகுதி தான் உண்மையான ஃபர்ஸ்ட் பார்ட். அதுதான் ஒரு இறைவனுடைய தன்மையுடைய பகுதி,
வாழ்வினுடைய அம்சங்கள்லாம் உள்ள பகுதி, அதுதான் உண்மையாக இருக்கிற பகுதியும் அதுதான், அதுதான் உண்மையான ஃப்ளேம். இது வந்து ஸ்மோக் தான், இது வந்து ஒரு புகை தான். நம்ம செகண்டரி பார்ட்டுங்கிறது ஒரு புகை தான், ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஃப்ளேம். அது அப்போ நம்ம வந்து அந்த அந்த ஃப்ளேம்ங்கக்கூடிய அந்த பிரதானமான பகுதிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் பிரதானமான பகுதி. நாம் செகண்டரி பார்ட் தாங்கிறத வந்து செகண்டரி பார்ட் வந்து ரெகனைஸ் பண்ணுறதாலே போதும். அந்த ரெகனைஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போதும். நமக்கு அங்கே அந்த ஃபஸ்ட் பார்ட்டை சரி பண்ணணுங்கிற மாதிரி நம்ம இதெல்லாமோ பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்லை அந்த கூட ஃபஸ்ட் பார்ட்டு கூட கிடையாது. அந்த ஃபஸ்ட் பார்ட்டு முடிஞ்சு போய் அதனுடைய ரெமிசன்ஸுங்க வந்து பின்னால் வந்து செகண்ட் பார்ட்டில் வருது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயமோ கோபமோ வருதுன்னு சொன்னால் அது ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கும்போது ஒரு அன்கான்ஷியஸ் ஹேப்பனிங்காக இருக்கும். அது அன்கான்ஷியஸ் ஹேப்பனிங்காக இருக்கும்போது அது வரைக்கும் பிரச்சனையாக கிடையாது. அப்புறம் செகண்ட் பார்ட்டில் வரும்பொழுது தான் அது கான்ஷியஸ் ஹேப்பனிங்காக மாறுது. கான்ஷியஸ் ஹேப்பனிங்காக வரும்பொழுது தான் அதை நம்ம டீல் பண்ணணுங்கிற ஒரு தன்மை வருது. அதனால் சொல்லப்போனு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுமே இந்த செகண்டரி பார்ட் வந்து ஒரு சுய முரண்பாடாக தனக்கு தானே முரண்படுறது தான். உண்மையிலே அது ஃபஸ்ட் பார்ட்டை சீரமைக்கிற முயற்சியே பண்ணலை, தன்னைத்தானே சீரமைக்கிற முயற்சியில் போராடிட்டு இருந்து தன்னை வந்து ஒரு 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 பிரச்சனைக்குரிய நபராக மாற்றிக்கிட்டு. அதனால் நாம் வந்து உண்மையிலே பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறது அவர் தான், ஃபஸ்ட் பார்ட் தான் சந்திக்குது. செகண்டரி பார்ட்டுங்கிறது சும்மா தேவையில்லாமல் அதை போட்டு இது செய்ய வேண்டிய செயல்களை பார்த்துக்கிட்டதுக்கு இவங்களுடைய உதவி தான் வேணும். ஏன்னா இது வந்து இந்த செகண்டரி பார்ட்டு தான் இருக்கிறதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி லைன் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுற வேலையெல்லாம் இந்த செகண்டரி பார்ட்டு தான் பண்ண முடியும். அப்போ அந்த வேலையை பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட வேண்டியது. கொடுத்துட்டு போயிட்டோன்னு சொன்னால் அந்த பிரைமரி பார்ட் வந்து பிரைமரி ரோல்லே இருந்துடும், செகண்டரி பார்ட்டு செகண்டரி ரோட்ல இருந்தோம். அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு 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 அழகான இயக்கமாக மாறிடும். நம்முடைய மனித நம்முடைய மன இயக்கமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வியல் இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு அழகான இயக்கமாக மாறிடும். அப்போ வந்து நாமளை நம்மளுடைய இயக்கமே வந்து ஒரு டோட்டல் ஹோல், ஒரு டோட்டல் ஹோல் டோட்டல் டிவினிட்டியாக மாறுற மாதிரி ஒரு அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன சொன்னால் எல்லாமே ஒரு பிரவாகமாக போகிற மாதிரி, புத்தம் புது பொலிவோடு எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு புது பொலிவோடு இயங்குற ஒரு தன்மைக்கு வந்துடும். அதனால் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட்னா என்ன, செகண்ட் பார்ட்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போ. புரிஞ்சுக்கிட்டு இந்த இன்டலெக்ட் பார்ட்டுங்கிறது ஒரு செகண்டரி ரோல் தாங்கிறத தெரிஞ்சிட்டனாலே அந்த பிரைமரி ரோலுக்குள்ள இதுகளெல்லாம் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலாம் எடுக்க மாட்டோம். எல்லாத்தையும் டீல் பண்ணுறதெல்லாம் நாம தாங்கிற மாதிரி அந்த ஒரு பிரதான ரோலுக்கு நம்ம போக மாட்டோம். அதனால் வந்து இந்த பிரைமரி ரோல்னா பிரைமரி பார்ட்னா என்ன, இந்த செகண்டரி பார்ட்னா என்னங்கிறத நாம் வந்து கொஞ்சம் நமக்கு நாமே புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த செகண்டரி பார்ட்டுக்கு செகண்டரி ரோல் கொடுத்துட்டாலே போதும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இதில் நம்ம பயிற்சி முயற்சிகள்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். செகண்டரி பார்ட்டு செகண்டரி பார்ட்டு தான், ஃபஸ்ட் பார்ட்டு ஃபஸ்ட் பிரைமரி பார்ட் வந்து பிரைமரி பார்ட்டு தான்ங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும். ஆனால் அங்கே எல்லாமே தானாகவே நடக்குது. நாம் சீரக அங்கே ஒன்றும் எதையோ பண்ணி சாதிக்கிறதுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது தானாக நம்முடைய இயக்கமே அப்படி தான் இருக்குது. நம்ம இயக்கம் எப்படி இருக்கோ அதை நம்ம அதை அப்படியே அதனுடைய அளவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்முடைய செயல்பாடு அனைத்துக்கும் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதில் நம்ம இந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து புரிஞ்சும் புரியாமல் இருந்தோம்னா நீங்கள் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். வேற ஏதாவது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் சொல்லலாம். உங்களுடைய வியூஸ்க்கு உங்களுடைய வியூஸ்ல இத இப்ப ஐயா சொன்னதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தா அதை இங்க பகிர்ந்துக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தயவுசெய்து ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியா ஃப்ரம் பெங்களூர் வந்திருக்காங்க, அட்மிட் பண்றேன். பிரியா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா, கேக்குறீங்களா? வணக்கம்மா, கேக்குதுமா. அதுங்க இப்போ வந்து இந்த பிரைமரி செகண்டரின்னு நம்ம அந்த உணர்ச்சிகளை பிரைமரியாவும் நம்ம அறிவு அப்ளை பண்றத செகண்டரியாவும் எடுத்துக்கோம். நம்ம வந்து இந்த புற செயல் பண்ணும்போது நம்ம அறிவு தான் மெயின் இல்லைங்களா? அதுதானே புறச்செயல்ங்கும் பொழுதுமே கூட இப்போ இப்போ நீங்கள் ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கோ அல்லது யாருக்கோ நீங்கள் ஒரு ஒரு தபால் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
பேனாவை எடுத்து கையால் எழுதுறீங்க. எழுதுகிற வேலையெல்லாம் கை தான் பார்க்குது. இந்த கைங்கிறது உங்கள் பாடியில் ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் பார்ட் தான், ஒரு சின்ன பகுதி தான் அது. அதனுடைய வேலை அங்கே அதோட முடிஞ்சு போயிருது. பட் அது வந்து ஏதோ பிளானிங் எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணினாலும் கூட அது அதனுடைய எல்லைக்குள்ளே இருந்து அந்த செயலோட மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால அது வந்து மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து ஒரு மொத்த பெரிய பெரிய பகுதியில் ஒரு சின்ன பகுதிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த செகண்டரி பார்ட் வந்து செகண்டரி பார்ட் தான் எல்லாம் செய்யுது. நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எடுத்தாலுமே செகண்டரி பார்ட் தான் செய்யுது. செஞ்சாலும் நாம செகண்டரி பார்ட் தான், பிரைமரி பார்ட் நாம இல்லைங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். அதாவது நம்ம அறிவுமே வந்து ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்றது. ஆமா, நம்முடைய டோட்டாலிட்டிங்கிறது அறிவை கடந்து இருக்கிறோம். நம்ம அது யாரோ இல்லை, எங்கேயோ இல்லை, நாம தான் நம்ம அறிவை கடந்து நாம தான் இருக்கிறோம். அந்த நாமளா இருக்கக்கூடியது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இந்த அறிவு பகுதியா இருக்கிறது நம்முடைய செகண்ட் பார்ட்டு. நம்ம அறிவு பகுதியை வச்சு தான் எல்லாமே செய்கிறோம். அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, தாராளமாக செய்யலாம். பட்டு நான் அந்த ஒரு நான் அந்த செகண்ட் பார்ட் வந்து பிரைமரி ரோலை எடுத்துடக்கூடாது. பிரியா, நீங்க வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? மியூட் பண்ணிக்கிட்டீங்க நீங்க. வேற யாராவது ஐயாட்ட பேசணும், ஐயாட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க பேசலாம். பேரு தெரியாதவர், உங்க பேரு ஊரு சொல்லிடுங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஸ்கிரீன்ல வந்திருக்கீங்க, வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ இந்த செகண்ட் ரோல் அறிவை பயன்படுத்தி பண்றோம் இல்ல, பண்ணக்கூடாதுன்றீங்க இல்லையா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் உதய ஐயா, திருவொற்றியூர்ல இருந்து. திருவொற்றியூர்ல இருந்து பேசுறீங்க, சரி. அதாவது பண்ணக்கூடாது, அதுதான் வச்சு அறிவு வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும். ஆமா, பண்ணக்கூடாதுன்னா என்ன? ஆமா, புரட்சியல் தான். அதனால புரட்சியல் தான் பண்ணணும். புரட்சியலுக்கு அறிவு மட்டும்தான் நமக்கு கருவியே. அறிவினுடைய உதவி இல்லாம எதையுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நாம வந்து ஒரு ஏஜென்ட் தானிட்டு அந்த ஒரு கான்சியஸ்னஸோட பண்ணோம். ஒருத்தர் வந்து உங்களுக்கு தபால் கொண்டு வர்றாருன்னு சொன்னா, அந்த தபால்ல வந்து உங்களுக்கு விரோதமான ஒரு போஸ்ட்மேனோட தபால் கொண்டாடுறாரு. அந்த தபால்ல வந்து ஒரு மோசமான செய்தி உங்களை பத்தி தவறா ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு நீங்க தபால்காரர் அடிக்க முடியுமா? அதே மாதிரிதான் சொன்னா, இவர் ஏஜென்ட் தான். அறிவுங்கிறது வந்து ஒரு ஒரு ஏஜென்சி, ஒரு செகண்ட். அதனால வந்து அறிவு வந்து ஒரு செகண்டரி பார்ட், செகண்டரி ரோல்ல இருக்கிறாங்கிற இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். சரிங்க ஐயா. இன்னொன்னு ஐயா, இந்த பிரவாகம் யூஸ் பண்ணும் போது நல்லா இருக்குங்க, நல்லா அமைதியா நல்ல தெளிவு வருது. ஆனா ஒரு ஒரு படபடப்பு வந்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் வருது உடம்புல. சரி, அது என்னன்னாலும் வந்துட்டு போட்டோம். அது 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 எல்லாமே வரும்பொழுது அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் வருது. செகண்ட் பார்ட்ல தான் அதை எடுத்து இது வரலாமா வரக்கூடாதான்னு சொல்லி இந்த செகண்ட் பார்ட் தான் தேவையில்லாததெல்லாம் பண்ணுது. அதனால அதுக்கு ரொம்ப பெரிய அளவுல பண்ண வேண்டியது இல்லை. சிலதுகளுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ணணும்னு நினைச்சா ஏதாவது ஒன்றும் பண்ணலாம். சும்மா தேவையில்லாம போட்டு ரொம்ப போட்டு அதுல ஒரு ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்த வேண்டாம். இருந்தா இருந்துட்டு போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆமா, இன்னசென்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதா நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே இன்னசென்ட் ஸ்டேட் தான். இந்த செகண்டரி பார்ட் தான் வந்து இந்த கன்னிங் அண்ட் கால்குலேஷன் எல்லாம் வர்றது இந்த செகண்டரி பார்ட் தான். செகண்டரி பார்ட் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அடக்கி வச்சுதான் நல்லது, அவ்வளவுதான். ஓகே, பண்ண பண்ண ஒரு தெளிவு வந்துடும் இல்லைங்களா? வந்துடும். ஆமா, நன்றி. நன்றி உதய். ஐயாட்ட கேள்விகள் ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, உங்களுடைய வியூ கிளாரிஃபிகேஷன் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க.
ஐயா கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க, நான் அன்வைட் பண்றேன். ஐயா கம்பராஜன் ஐயா வாங்க பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மனதினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ங்கிறது எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் எல்லாம் வர்ற அது அங்கே நம்மளுக்கு அறிவுக்கு வேலை இல்லை. செகண்டரி பார்ட்ங்கிறது அறிவு சம்பந்தமா நம்ம புறத்துல வேலை செய்யறப்ப அறிவு கொண்டு புறவேலைகளை மனதின் மனதோட அந்த எனர்ஜியோட செய்யறோம். ஆமா, அப்படி செய்யறப்ப அங்க நம்ம செய்யறதோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். ஆமா, அதாவது செய்யறது எல்லாமே விட நம்ம செகண்ட் பார்ட் செயல்படும் பொழுதும் ஃபர்ஸ்ட் பார்ட் அங்க ரோல்ல இல்லாம இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லாத நேரமே கிடையாது. செகண்ட் பார்ட் வேலை செய்யுதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லாம போயிடுறது இல்ல. அதனால இது வந்து நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த செகண்டரி பார்ட் செயல்பட்டாலும் கூட ஒரு ஏஜென்ட் நிலையில இருந்து செயல்படுறோங்கிற ஒரு ஒரு தன்மையோட இருந்தா போதும். தான் தான் செயலை கண்காணிச்சா போதும் நம்ம. ஆமா, அதான் செயல் தான் திறமையில செய்ய முடியுமோ அதை கண்காணிச்சு செய்யறதோட நம்ம வேலை முடிஞ்சு. ஆமா ஆமா, அதுதானே செகண்டரி பார்ட்ங்கிறது. ஆமா, அதாவது தன்னை வந்து இந்த ரோ எப்படி என்ன வரும் சொன்னா நம்மள வந்து செகண்டரி பார்ட் தான்ங்கறத பண்ணாதான் நம்ம செய்யறதுல மட்டும் செஞ்சா போதும். நம்ம மற்றதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு பலன்ல நமக்கு பற்றில்ல, பலன்ல நமக்கு தொடர்பு இல்ல. பலன் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்வோம், செய்ய வேண்டிய கடமையை செய்வோங்கிற ஒரு எண்ணம் எப்போ வரும்னு சொன்னா நம்மள செகண்டரி பார்ட்டா கன்சிடர் பண்ணா தான் அப்படி வரும். செகண்டரி பார்ட்டை நாம எடுத்து செய்யறோம்னு நினைச்சோம்னா அதுல பல போராட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான். ஆமா ஆமா, தேங்க்ஸ். அதுக்கு தான் கேட்டேன். ஓகே, நன்றியா. ஓகே, சோ ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ், ஐ மீன் ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஆன் திஸ் இஷ்யூ, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மல்லிகா, கரை காண முடியாத கடல் இந்த மனசுன்னு படிச்சிருக்கிறோம், உங்க புக்லயுமே படிச்சிருக்கிறோம். கரை காண முடியாத மனசு அப்படின்ட்டு அது ஒரு இதாதான் தெரிஞ்சு, ஆனா உண்மையாவே ஆராய்ச்சி பண்ணி இத கண்டுபிடிச்சீங்கன்னு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது இல்ல, அந்த அளவுக்கு இருக்குது ஐயா. நீங்க எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல வர்றத வந்து இப்போ செகண்ட் பார்ட்லதான் நம்ம அறிவை பயன்படுத்தி பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா நம்ம ஏற்கனவே அந்த அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துடணும். அது மனசா இருந்தா கூட மனசு பத்தி ஒண்ணுமே அது வெறும் இருக்கும், ஆனா ரொம்ப நேரம் இருக்கும். ஆனாலே அறிவு தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம்ன்ற மாதிரி இவ்வளவு நாள் நாங்க அப்படிதாங்க ஐயா புரிஞ்சிருந்தோம். ஆனா இந்த அறிவுக்கு ஒண்ணும் வேலையே இல்லை, உள்ள வேலை இல்லை. வேலை அதாவது வேலை இவருதான் செய்யறாரு, வேலைக்கு இவருதான் ரொம்ப வேலை செய்வாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் ரொம்ப வேலை செய்யறாரு. பட் இருந்தாலும் தன்னை வந்து கர்த்தாவா நினைக்க கூடாது. இவர் மந்திரி தான், வெளியே ராஜா கிடையாது. ராஜா இன்னொருத்தர், ராஜா கீழே வேலை பாக்குற மந்திரி தான் இவர். அவ்வளவு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி அவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. புரியுதே எல்லாமே, அந்த புரிதலோட லைஃப் அப்படியே போகும்போது இப்ப என்னன்னா இந்த எண்ணத்துக்கும் வேலை இல்லை, என்ன செயல் அது பாட்டுக்கு அது நடக்குது, செயல் நடக்குது, வெளி செயல் அது வெற்றியா தோல்வியா, அது மனசு ரொம்ப வெற்றினா சந்தோஷமோ தோல்வின்னா அப்படியே இதாயிருதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அப்படியே இப்ப இந்த ஏஜுக்கு கரெக்டா போகுது. ஆனா இப்ப மிடில் ஏஜ்ல இப்ப ஒரு 40 வயசு 30 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் லைஃப்ல நிறைய பிள்ளைங்க சம்பாதிக்கணும், பிள்ளைங்களோட ஃபியூச்சரு நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் இப்ப நிறைய அப்படிதாங்க ஐயா இருக்கிறாங்க. இல்ல அதுவும் கரெக்ட் தான். அதாவது நம்ம வந்து புறத்த அளவுல நம்ம சில முடிவுகளை வச்சுக்கணும்னு சொல்லணும் பாத்தீங்களா. சில முடிவுகள் எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த முடிவுகளே உங்களுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே கொண்டுரும். ஃபர்ஸ்ட் பார்ட் கொண்டது பிறகு அந்த செகண்ட் பார்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொடுக்குற எனர்ஜியை ஃபாலோ பண்ணி செகண்ட் பார்ட் செயல்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுமே. அதனால எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை வந்து நமக்குள்ளே ஒரு கோஆப்ரேட்டிவா செயல்படுற ஒரு தன்மை வந்துடும். நீங்க எந்தூசியஸ்டா செயல்படலனால எந்த தப்புமே கிடையாது. நீங்க ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னு சொன்னா அது இன்னொசண்டா செயல்படுது, எவ்வளவு வைப்ரேட்டரா எவ்வளவு எப்படி எல்லாம் இருக்குது.
பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டைட்னஸ் ஆகல பார்த்தீங்களா, அது வந்து இவ்வளவோ செயல்பட்டாலும் கூட துருதுருன்னு இருந்தாலும் டைட்னஸ் ஆகிறது இல்லையா அதுக்கு. அதே மாதிரி நீங்களும் கூட துருதுருப்பான செயல்பாடோ இருந்தாலும் கூட அதனால உங்களுக்கு முரண்பாடோ டைட்னஸோ இருக்காது. இல்லைங்க ஐயா, அதுதான் இப்ப எனக்கு இந்த ஏஜுக்கு ரொம்ப எந்த வேலை செஞ்சாலும் டயர்ட்னஸ் இல்ல, பகல்லையா இருக்கட்டும் டைம் நல்ல தூக்கம் இதெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. சரி சரி, கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா. ரெண்டாவது இந்த 18-19 மூணு நாளைக்கு முகாம் ஆன்லைன் கேம்ப் அதெல்லாம் எந்த என்னான்ட்டு எல்லாம் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருங்க. ஆமா, இன்னும் சீக்கிரத்துல வந்துடும். ஏன்னா நாங்க அந்த எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எப்படி இந்த ஷெடியூல் டைம் ஷெடியூல் எல்லாருக்குமே அந்த டைம் எப்போ ஒத்து வந்தா நல்லா இருக்குங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு காலையில ஒரு 3 மணி நேரம் ஈவினிங் செஷன்ல ஒரு 3 மணி நேரம் அப்படி ஒரு 6 மணி நேரம் ஒரு நாளைக்குங்கிற மாதிரி அப்படி இருக்கும். அதுல இடையில பிரேக்குகளும் இருக்கும். அது எப்படி எப்படி வச்சுக்கிட்டதுங்கிறது இன்னும் கொஞ்சம் பரிசீலனம் பண்ணி தான் கடைசி ஃபைனல் லிஸ்ட் போவோம். சரி சரிங்க, நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிம்மா, சரி, ரொம்ப நன்றிங்க. ஓகே ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் ஆனந்தவேலு ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசுங்க. இது என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிங்க பாரு, சிந்து உனக்கு ஐயா அன்மியூட் பண்ணிக்கிட்டீங்க ஐயா, நீங்க ஆனந்தவேலு ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க, நீங்க பேசுறது கேட்கல. இப்ப பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு சொல்றீங்க இல்லையா நீங்க? ஆமா. இப்ப செகண்ட் பார்ட்னு சொல்றது வந்து புத்தி மட்டும் நீங்க செகண்ட் பார்ட்னு சொல்றீங்க அப்படி சொல்லலாம். ஆமா. இப்ப மனம் சித்தம் அகங்காரம் இத மூணே வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அதுல சேர்த்துறீங்க இல்ல? இப்ப அதாவது எல்லாத்தினுடைய கான்ட்ரிபியூஷனும் எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே கூட சித்தங்கிறது நம்முடைய இயல்பு, இயல்பில் உள்ளது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வெளிப்பட்டுரும். அதனால அதை நம்ம எடுக்கலை. இந்த சித்த மகாங்காரத்தை பற்றிலாம் நம்ம எடுக்கலை. இப்போ நான் சொன்னால் மனசையும் புத்தியும் மட்டும்தான் பேசுகிறோம். இப்ப அகங்காரம்ங்கறத நீங்க என்ன ஐயா சொல்றீங்க? அடிப்படை பேசிக் அந்த ஃபீலிங், அடிப்படை உணர்வு சொல்றீங்களா? அது அடிப்படை உணர்வும் சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு பொசசிவ் நேச்சரை கொடுக்கற மாதிரி என்னுடையது இந்த மமகாரம்னு சொல்லலாம். பாத்தீங்களா, அகங்காரம்ங்கிறது மமகாரமும் அதோட சேர்ந்ததுதான். அதனால அகங்காரம் வேற மமகாரம் வேற, பட் இருந்தாலும் ரெண்டும் சேர்ந்ததுதான் அகங்காரம்ங்கிறது. நான் என்னுடையது, நான் எனக்கு தான் முக்கியத்துவங்கிற மாதிரி தன்னை பெருசுபடுத்துற மாதிரி ஒரு தன்மை வந்துன்னா அது வந்து மமகாரம்னு சொல்றோம். நான் இருக்கிறேன்ங்கிறத மட்டும் காட்டுறது வந்து அகங்காரம் வச்சுக்கோ. தன்முனைப்பு வந்துட்டுனாலே அது மமகாரம் ஆயிருது. மமகாரம் ஆயிருது. உணர்ச்சி உணர்வு அப்படின்னு இருக்கு, அது எப்படி ஐயா நீங்க பிரிக்கிறீங்க? உணர்ச்சி உணர்வுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? உணர்ச்சியும் உணர்வையும் நம்ம ஒன்னா தான் சேர்க்கிறோம். ரெண்டு வேற இல்லன்னு சொல்லி சேர்க்கிறோம். கொஞ்சம் வேகமா இருக்கும்போது உணர்ச்சி, கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருக்கும் போது உணர்வு, அப்படி எப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். பேசிக்கலா எல்லாமே உணர்வு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இப்போ நம்ம ஒரு நம்ம நாக்கு வந்து ஒரு உணரும் தன்மையோட தான் இருக்கு. அது இனிப்பு கஷ்டப்பட்டாச்சுன்னு சொன்னா மாறி மாறி இதுக்கு சுவையை காட்டுது பார்த்தீங்களா? அது எல்லாம் அந்த நாக்குல இருந்து தானே வருது. நாக்கினுடைய தன்மையா தான் அது மாறிக்கிடுது. அது உண்மையிலே அங்க பேசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உணர்வு அல்லது உணரும் தன்மைன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா வரும் பொழுது உணர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். ஆமா. அப்ப இப்ப வந்து ஏ இப்ப நீங்க இந்த தனியா பிரிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட், அதாவது வந்து அறிவால் உழைத்திருன்னு சொல்றீங்க. அறிவால் உழைத்திரு மனதால் வாழ்ந்துருன்னு சொல்றீங்க. இப்ப அறிவால் உழைக்கும் போது வந்து சில நேரங்கள்ல வந்து அதிகப்படியா மனதையும் அது பாதிக்கக்கூடியதானே இருக்கு. இப்ப அது வந்து நம்ம எப்படி அது இல்ல, அதாவது மனதை பாதிக்குதுன்னு சொல்றது யார் சொல்லுங்கன்னா அந்த மனசு சொல்றது இல்ல, இந்த அறிவு தான் சொல்லுது. மனசு பாதிக்குன்னு சொல்லி அறிவு தான் சொல்லுது. உண்மையிலேயே அங்க அறிவு தான், அறிவினுடைய பகுதியில தான் அங்க பாதிப்பைய ஃபீல் பண்ணுது. அது மனதினுடைய பகுதிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து
அது வந்து ஒரு நேச்சுரலான பகுதி, அது இயற்கையான பகுதி எல்லாமே அங்க வந்து நமக்கு வந்து கான்சியஸுக்கு வந்துட்டுனாலே செகண்டரி செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோன்னே இருக்கும். அது வந்து நம்ம கான்சியஸுக்கு வர்றதுக்கு முன்னாலே அங்கே நடக்குது, அங்கே என்ன நடக்குதுன்னுட்டே நம்ம சொல்ல முடியாது. அதனால அதை பத்தி நம்ம ஒன்றும், அது இயற்கையான பகுதி, இறைவனே அதுதான் நம்ம மாதிரி கூட வச்சுக்கலாம், ஆன்மான்ட்டு வச்சுக்கலாம், இறைவனே வச்சுக்கிடலாம், பிரதானமான அம்சமாக வச்சுக்கிடலாம், ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்னு கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம நாக்கினுடைய சுவை எப்படி இருக்கும், நாக்கு வந்து அன்கான்சியஸா இருக்கு, கான்சியஸா தான் இருக்கு, பட் இருந்தாலும் நாக்கினுடைய சுவையை உங்களால ஃபீல் பண்ண முடியுமா, முடியாது. அந்த அந்த மாதிரிதான் அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது வந்து உணர்வு அம்சமா தான் இருக்கு, பட் இருக்கிறது தெரியாம இருக்கு. அதே மாதிரி எல்லா உணர்வுகளோட இருந்தாலுமே அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிற ரோல்ல இருக்கும்போது அது வந்து அன்கான்சியஸா தான் இருக்குன்னு எடுத்துக்கணும். அது கான்சியஸுக்கு வந்துட்டுனாலே செகண்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் இல்ல. இன்னொரு விஷயம் ஐயா, இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய சிந்தனைகள், அதாவது வந்து தாட்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா, தாட்ஸ் வந்து ஒரு, அது வந்து ஏற்கனவே பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த பதிவுகள் தாட்ஸா இருந்துருக்கு, நினைவுகள், அதாவது வந்து நாலேஜ்னு மெமரின்னு சொல்றோம், பதிஞ்சிருக்கிற பேர்லாம் மெமரி, மெமரி இல்ல, அந்த மெமரியில இருந்து வெளிப்படுறது தாட். ஓ, மெமரியில இருந்து வெளிப்படக்கூடியது நீங்க தாட் சொல்றீங்க. ஆமா, பதிஞ்சிருந்தா அது பேர் தாட் கிடையாது. மெமரிங்கிறதெல்லாம் நம்முடைய நினைவுல இருக்கும் அது நம்ம சப்கான்சியஸ்ல வரல. இதுல இதுவுமே கூட கான்சியஸ் மைண்ட்ல கூட ஒரு அண்டர்ல இருக்க கிரவுண்ட் தான். அது சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறத விட கிடையாது. மெமரிங்கிறதெல்லாம் நம்முடைய நினைவுல இருக்கும், அது நம்ம அவைலபிளாவே இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க டச் பண்ணவே முடியாது. அங்க என்னென்னலாம் நினைவு இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க என்னென்னலாம் நினைவு இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க வகைப்படுத்தி கிளாசிஃபை பண்ணி செக் பண்ணிக்கிட முடியும். நமக்கு நினைவு இருக்கா நினைவு இல்லையான்ட்டு நீங்க அதை இது பண்ணிக்கிடலாம். நீங்க டச் பண்ண முடியாது. அது அது கேரக்டர் அம்சமா உங்களுக்கு, அது வந்து உங்களுடைய கேரக்டர் எல்லாம் அங்க இருக்கு, உங்களுடைய கேரக்டர் ஃபார்ம் ஆகிறது தான் சப்கான்சியஸ். இது வந்து ஒரு நாலேஜ் தான், ஒரு இன்ஃபர்மேஷன் அம்சம் தான். சரிங்க, அதான் அந்த நாள் பத்தி, ஏன்னா நீங்க அந்த புத்தியையும் மனதை பத்தி மட்டும் சொல்றீங்க, அந்த சித்தத்தை அகங்காரியத்தையும் எப்பயும் அதை பத்தி போட் பண்ண மாட்டீங்க, அதனாலதான் கேட்டேன் நீங்க. இல்ல, அது நம்ம அதுக்கு அதுக்குன்னு சொல்லி பேசும் போது அதை பேசுவோம். இப்ப நம்ம பிரதானமா புரிய வேண்டியது டிசைடிங் ஃபேக்டர், இந்த ரெண்டை மட்டும் பார்த்தாலே போதும். இதுக்கு உதவியா அதை வச்சுக்கிடலாம், அகங்காரத்தையும் சித்தத்தையும் அகங்காரத்தையும் அதோட இணைச்சுக்கலாம். நன்றிங்க. Thank you. Next, Nikhil. அவங்க பேச விரும்புறாங்க. சைத்தன்யா, நான் அவங்கள அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா நமஸ்காரம். ஐயா வணக்கம். நமஸ்காரம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, என் பேர் முத்துமணி. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வந்துருக்கு, நினைவு இருக்கியா? நினைவு இருக்கு. நான் உங்களை திருவண்ணாமலை, தானது திருவருட்சோலை, அப்புறம் பல இடங்கள் சந்திச்சிருக்கேன். இப்போ ஆசிரமத்துல எனக்கு அம்மா தீட்சை கிடைச்ச பிறகு புது பேர் அம்மா கொடுத்துருக்காங்க. அப்படியா? சரி. அதுக்கப்புறம் வந்து சந்திக்க முடியல இந்த கொரோனா இடத்துனால. இந்த நேரம் ரொம்ப சரி சரி ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, ஒரே ஒரு எனக்கு மனசுல சொல்லலன்னு தோணு, சொல்லுறாங்களா ஒரு விஷயம்? சொல்லுங்க. புத்தர் ஒரு கிராமத்து வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிருக்க சமயத்துல கிராமத்துல இருக்க மக்கள்லாம் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து ஒரு விஷயம் கேக்குறாங்க. நீங்க பல பேருக்கு பல விதமான உபதேசங்கள் எல்லாம் பண்றீங்க, ஆனா நாங்க படிக்காதவங்க, படிக்காத எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது உபதேசம் சொல்லுங்க அப்படின்னு கே சொல்றாங்க. அப்போ புத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நாம வேலை செய்யணும்னா கடவுள் நமக்கு ரெண்டு விதமான கருவிகள் கொடுத்துருக்கிறாரு. ஒண்ணு நமது உடல், இன்னொன்னு நமது மனசு. இந்த உடலானது ஆடணும், அசையணும், ஓடணும், அப்படி பயிற்சி பண்ணா அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும், அது வலிமையா இருக்கும் அப்படின்றாரு. அதன் பிறகு மனசு பத்தி சொல்லும் போது, இந்த மனசு ஆடாம இருந்தா, அசையாம இருந்தா அது ஆரோக்கியம், அது வலிமை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துலதான் ஐயாவுடைய அந்த புரிதல் மிக பிரமாதமா வேலை செய்யுது. அதாவது
அவர் வந்து மனச ஆடாம இருக்கணும் அசையாம இருக்கணும் அப்படி மட்டும்தான் சொல்றாரு. ஆனா அந்த ஆடாம இருக்கக்கூடிய மனசுடைய சுபாவமே அசையக்கூடியதுதான், அந்த சுபாவமே வந்து சஞ்சலிக்க கூடியதுதான், அது அசையக்கூடியதுதான். அப்ப அசையக்கூடிய அந்த மனசு ஆடாம முயற்சி பண்றது தேவையில்லாம ஒரு வேலையா இருக்கு. இந்த இன்னைக்கு இந்த தலைப்புல மனதால் வாழ்ந்திடு அறிவால் உழைத்திடு அப்படின்னும் போது மனதுல வரக்கூடிய எல்லா எண்ணங்களும் நமக்கு அறிவு பகுதிக்கு மனசுக்கு மேல வரும்போது நமக்கு தெரியுது. நம்ம தெரியக்கூடிய விஷயங்கள்ல எந்த விஷயம் நமக்கு புறச்செயலுக்கு தேவையோ அந்த செயலுக்கு இந்த இந்த அந்த செயலுக்கு தேவையான அறிவை பயன்படுத்தி இதை செய்யணுமா வேண்டாமா, அது இப்ப செய்யணுமா நாளை செய்யணுமா அப்படின்னு அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய அறிவு மட்டும் எடுத்தா அதன் பிறகு அந்த காரியங்கள் ரொம்ப சக்சஸா முடியறது. அது மட்டும் இல்லாம நமக்கு மனச அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலையே இல்லை. அதுக்கு அடுத்தது அப்புறம் இன்னைக்கோ நாளைக்கோ காலையில சாயந்தரமோ அல்ல அடுத்த நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை வரும்போது அது தேவையில்லா மட்டும் போய் அட்டன் பண்ணலாம். மீதி சமயத்துல அங்க மனசுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை, அது அதன் போக்குல இயங்குது. அதன் எப்படி ஒரு ஊதுபத்தியிலுடைய அதனுடைய சந்திரமா சந்திர ஊதுபத்தியா இருந்தா சொல்லி மல்லிகை ஊதுபத்தியா இருந்தாலும் அந்த ஊதுபத்திக்கு அந்த இயல்பு எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுல புகை வருது. அந்த மனசுல இருந்து வரக்கூடிய இந்த ஆழ்மனதுல உணர்வு பகுதியில இருந்து வருது, அது மேல மேல்மனம் வரும்போது வருகின்றது. இந்த மாதிரி உணர்வு வருது நமக்கு தெரியுது, தெரியக்கூடிய வரக்கூடிய விஷயமே அது போகிறதுக்காக தான் வருது. அப்படி போகக்கூடிய விஷயத்துல நமக்கு தேவைன்னா அதை பயன்படுத்தலாம், இல்லைன்னா அது போக்குல விட்டுடலாம். இப்ப இந்த ஒரு சின்ன ஒரு புரிதல் உண்மையிலே எளிமையான புரிதல், ஆனா அது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த அது நமக்கு காமிச்சு கொடுக்குது. இந்த உலகத்துல வாழ்கின்ற சமயத்துல அறிவால் உழைத்திடு அப்படின்னா அறிவை பொறுத்தவரை என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அர்த்தம், ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் தீர்மானம். ஐயா கூட ஒருத்தர நேர்ல இருக்கும் போது ஒருத்தர சந்திச்சு சொல்லிருக்கீங்க, அறிவு பகுதி தீர்மானம் எடுக்கும் அத்தோடு முடிஞ்சு போடுது. அறிவுக்கு வேற வேலையும் கிடையாது, இப்படி செய்யணுமா அப்படி செய்யக்கூடாதா இப்படி செய்யலாம் அந்த தீர்மானம் முடிஞ்சதுக்கு அறிவு பகுதி வேலை இல்லாம இருந்து அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையானது என்னது கிட்டத்தட்ட தரைகள் தரையில பாதம் இருந்தா கூட ஆகாயத்துல பறக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதனால ஐயாவோட இந்த நேரத்துல கருத்தை சொல்லிட்டு ஐயாவுக்கு நமஸ்காரம் தெரிஞ்சுக்கு. சரியா, வணக்கம். நன்றி ஐயா, நேர் பண்றேன். ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். என் கேள்வி என்ன கேட்க சொல்லட்டா, இது சம்பந்தம் கேட்கலாம். ஓகே, இந்த தலைப்பு பிரகாரம் ஐயா கொடுத்த லெக்சர் பிரகாரம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கருத்து மாத்திரம் அல்ல, உங்களுக்கு கேட்கணும்னா கேள்வி அதையும் கேட்கலாம். பாலகுரு அன்மியூட் பண்ணிருக்கேன், ஐயா பேசுங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பாலகுரு தேனியில இருந்து பேசுறேங்க ஐயா. இருக்கேன். இப்ப வந்து மனசு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு உணவு முறைகளும் சிலது கை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப உப்பு சாப்பிட்டா உப்பு நிறைய சாப்பிட்ட கோபம் அதிகமா வரும், அந்த மாதிரி காரம் ஒவ்வொரு உணவு முறைகளை சொல்றாங்க. அப்ப ஒரு ஒரு விதத்துல இது வந்து கை கொடுக்குமா, ஒருவேளை கவலையா இருக்கிறவங்களுக்கு இல்ல அதிகமா கோபம் வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு விதத்துல கை கொடுக்குங்களா உணவு முறைகள்? இல்ல அது அது அவ்வளவு தூரம் ரொம்ப சரி, அதையும் நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதி எடுக்க முடியுமோ எடுத்துக்கிடுங்க, அது ஒரு முக்கியமான ரோல் கிடையாது. நீங்க புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மனசை பொறுத்த அளவுலாம் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம், உணவு பழக்கங்கள்ங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். சரிங்க சரிங்க, நன்றிங்க. ஓகே நன்றி. ஐயா கேள்வி கேட்க விரும்புறவங்க கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க.
அதாவது நாம சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோ புரியலையோன்ட்டு ஒரு ஒன்று டவுட் இருந்தது, நல்லா புரிஞ்சிருக்குன்னு தோணுது. ஆனால் புரிஞ்சா தான் அவங்க அமைதியாவாங்க. இந்திரா ஃப்ரம் சென்னை வாங்குறீங்க, அதுவும் நேற்று 8 மணி ஆகும்போது தான் என் டவுட்டே வருது. அதுவும் கரெக்ட் தான். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு வேலை பண்ணும் போது அதோட ரிசல்ட் வந்து எது வந்தாலும் கூட அக்செப்ட் பண்றேயா, அதுக்கு அக்செப்டபுளா தான் இருக்கு. அப்படிதான் ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்ப்பு இருந்து நம்ம வேலை பண்ணும் போது நமக்கு கொஞ்சம் இது வருது, அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப அது என் கடமை, நான் என்னோட டியூட்டின்னு சொல்ல பண்ணும் போது எந்த வேலையா இருக்கு, என்னோட பார்ட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லும் போது அது அது அக்செப்டன்ஸ் ஆகுதையா வெளியில கூடனு. அப்ப அகத்திலவும் கூட நம்ம அக்செப்ட் பண்றோம் தானாக வர்றத தாட்டுக்கு, திங்கிங் கூட அக்செப்ட் பண்றோம். அப்ப புறத்துல கூட நமக்கு அது ரொம்ப ஈஸி ஆகுது, அது நம்மளோட செயல் வந்து கொஞ்சம் ஈஸி ஆகுது. அதுல இப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு என்னன்னா, இப்ப வெளிய ஆட்கள்னா நம்ம தெரிஞ்சா நெய்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தா அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அங்கே வந்து முடிக்கிறோம் அந்த தாட், அந்த திங்கிங். அப்ப கொஞ்சம் பிளட் ரிலேஷன்ஸ் வீட்டுல பசங்கள் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் பிரதர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் எதிர்பார்ப்பு வருது அவங்களோட செயல்களோ, இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு. அதையும் கூட ஒரு லிமிட் தான் இருக்கு, அம்மா என்றாலும் கூட ஒரு லிமிட் தான் பசங்களை கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு லிமிட்ல நம்ம இருக்கும் போது அந்த அக்செப்டன்ஸ் தானாக வருதையா, அது எல்லாமே அது அது ஒரு புறத்துல ஒரு டிஃபரன்சியேஷன் வருது. அது வீட்டுல இருந்த இருக்க ஆளுகிட்ட நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா ஐயா, அதனால அது அக்செப்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட அக்செப்டன்ஸ் பண்றோம் புறத்துல செயல்கள் பண்ணும் போது, திருப்பி அகத்துல போகிறது இல்ல, அது எல்லாமே திருப்பி போய் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. இங்கே முடிக்கிறதுனால இங்கே ஈஸி ஆகுது, அகத்துல கம்ப்ளீட்டா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, நிறைய நேரம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு. புறத்துல நம்ம இங்கே வேலையோட ரிசல்ட் முடிக்கும் போது ஐயா, அது கரெக்ட் தானே ஐயா? உங்களுக்கு கரெக்ட் தான், நீங்க உங்களை வந்து நீங்க அந்த உறவினர்கள்னால ஒரு பிரச்சனை மன ஒரு இறுக்கங்கள் வந்தாலுமே கூட அது கூட செகண்டரி பார்ட்டினுடைய ஒரு ஃபங்க்ஷன் தானிட்டு எடுத்துட்டீங்கன்னாலே கூட உங்களுக்கு அது கொஞ்சம் அழுத்தங்களுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா அது வந்து ஒரு பிரதானமான ரோல் இல்லை, அது அது ஏதோ ஒரு வகையில நீங்க கால்குலேட் பண்ணனால அப்படி ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்குங்கிறது அது ஒரு பெரிய ஒரு மேட்டரா எடுக்கிறதுக்கு தோணாது. அதனால அது ஈஸியா எடுத்துக்கிடுவீங்க. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஓ சரி, ஓகே, தேங்க் யூ ஐயா, தேங்க் யூ, நன்றி. நெக்ஸ்ட் ஆ குட் வந்திருக்காங்க ஐயா, சுப்பிரமணியம் ஐயா ஃப்ரம் நாகர்கோயில் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம், உங்க சவுண்ட் சரியா எடுக்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அகங்காரங்கிறது நம்ம இயற்கையில இயல்பிலேயே இருக்கிற ஒன்றா ஐயா? அதாவது எப்படினாலுமே உங்களுக்கு உணர்வு செயல்படும் பொழுது அங்க நான்கிறது செயல்படத்தான் செய்யும். நான்கிறது இல்லாம எந்த உணர்வுமே கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வெளியே தெரியும் பொழுது தெரிஞ்சிட்டுன்னு சொன்னாலே அது செகண்ட் பார்ட்டா வந்துட்டுன்னே தான் அர்த்தம் அது. அதனால ஏன்னா நாம ரெகனைஸ் பண்றதெல்லாம் செகண்ட் பார்ட் தானே. நான் சரி, அகங்காரம் கெடுதல் ஒண்ணு இல்ல இல்லையா? அது கெடுதல் இல்ல, அது மமகாரம் ஆகும் பொழுது தான் அது கெடுதல். மமகாரானா உடல் கெடுதல் கெடுமா? உடல் கெடுறதுங்கிறது இல்ல, உடல் மட்டும் தான் இல்லையா, மனசுமே கெடுறதுமே அகங்காரத்து மமகாரம் ஏற்படும் பொழுது. நான் தான் பெரிய ஆளு எனக்கு தான் முடியும்னு சொல்லும் பொழுது அது அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அடுத்தது உப்பு பத்தி ஒரு ஆள் பேசினாங்க.
நிறைய சன்னியாசிகள்லாம் உப்பு எல்லாம் எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு நியாயமான அளவு உப்பு எரிப்பு புளிப்பெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சம விதமான உணவு வேணும், அப்பதான் நம்ம உடல் உடல் ஆரோக்கியங்கிற லாங்குவேஜ்ங்கிறது வேற, மன ஆரோக்கியங்கிற லாங்குவேஜ் வேற, ரெண்டையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. உடல் நன்மைக்காக நம்ம பண்ணலாம், உடல் ஆரோக்கியங்கிறது இது பண்ணும் பொழுது அந்த என்னென்ன சுவைகளை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிடணும்ங்கிறத வச்சு பண்ணிக்கிடணும். மனசுக்காக அதை போட்டு நம்ம குழப்பங்களை அரேஞ்ச் பண்ணக்கூடாது, போட்டு குழப்ப கூடாது. ஓகே, நன்றி ஐயா. ஓகே ஓகே, நன்றி ஐயா. நெக்ஸ்ட் இஸ் ஆனந்தவேலு ஐயா. நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஒரு கேள்வி, விடுதலை உணர்வுல ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு இப்ப நீங்க பாத்து ரெகனைஸ் உங்களால பண்ண முடியுமா? ஐயாது ஒருத்தர் விடுதலை உணர்வுலதான் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்த்து பேசியோ எப்படி நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்க? இல்ல, அதாவது ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா விடுதலை உணர்வோட இருக்கிறாருங்கறத நம்ம ரெகனைஸ் பண்ணிடலாம். இப்பதான் இருந்து அடுக்கு போகணும். ஒருத்தரை இன்னொருத்தர் பார்த்து ரெகனைஸ் பண்றதை விட அவங்கவுங்களுக்கே தான் அது தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து ஏன்னா அவங்களுக்கு தானே, அவங்க உள்ள அம்சங்கள் வந்து அவங்களுக்கு தானே தெரியும். இது வந்து நம்ம வந்து உடலை நம்ம பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சுக்கிடலாம். மனசை நம்ம கண்ணாலேயோ இதையாலேயே பாக்குறதுக்கு நம்மகிட்ட கருவிகள் கிடையாதுல்ல. அவங்க செயல்பாடுகளை வச்சு அவங்க எக்ஸ்பிரஷனை வச்சு தானே கண்டுபிடிக்கணும். அது கூட ஒரு இன்டைரக்ட் வே தானே. அது சில நேரங்களும் எக்ஸ்பிரஷன் சரியான எக்ஸ்பிரஷன் கிடைக்கலன்னு சொன்னா சரியான முறையில டயக்னோஸ் பண்ண முடியாது. அது தேவையில்ல. அவங்க ரெண்டாவது அவங்க கேள்வி கேட்டு இப்ப இது பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க கேள்வி கேட்கறத வச்சு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன இது பண்றாங்க வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத ரெகனைஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் சிவ விக்னேஷ், அன்மியூட் பண்ணிருக்கேன். வாங்க சிவ விக்னேஷ், பேசுங்க. நன்றி பாபுலால் ஐயா. ஐயா எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும் ஐயா. என்னோட குரு நீங்க தான், மனசுன்ற ஒரு கேட்டகரியில. ஐயா உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு உங்களோட புக்கு படிக்கும் போது நல்ல தெளிவு அடைஞ்ச மாதிரி இருக்குயா. ஆனா வந்து அது வந்து என்னோட கைக்கு அனுபவமா கிடைக்கிறதுக்கு டிலே ஆகுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன். ஏன்னா நீங்க உங்க புக்கு படிக்கும் போது எனக்கு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இது இப்படிதான் ஒர்க் ஆகுது, எல்லாமே வந்து இப்படிதான் செட் ஆகுது. நான் அதை வந்து ரிலேட் பண்ணி என்னால யோசிச்சு பார்த்து ரிலேட் பண்ணியும் இது பண்ண முடியுது. அனுபவமா அதை வந்து லைஃபுக்கு அப்ளைக்கபிள் பண்ணும் போது ஒரு சில சந்தேகங்கள்லாம் வருது. எனக்கு ஒரு சந்தேகத்தை சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் மனசை யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்ன எல்லா எண்ணங்களையும் பிரவாகமா எடுத்துக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றதே எனக்கு புரியுது. ஆறு போல ஓட விடுங்க அப்படின்ட்டு. இப்போ எனக்கு நான் ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு விதமான தாட் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சப்ஜெக்ட் ஓரியன்ட் நான் என்ன பேசிட்டு இருக்கணும் அந்த மாதிரிய தாட்டு. இப்ப சப்ஜெக்ட் ரிலேட்டடே இல்லாது அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காங்க, அப்படி உட்கார்ந்துருக்காங்க. சப்ஜெக்ட் ஓரியன்டா பேசினாலும் இது மாரி வேலைக்கே ஆகாத ஒரு சில தாட் எல்லாம் வந்து எனக்கு வருது. இப்ப வந்து இது நான் வந்து இப்போ அதையும் நான் வந்து எனக்கு என்னோட கவனத்துக்கு வருது. இதுவும் வந்து என்னோட நான் பேசிட்டு இருக்க சப்ஜெக்டும் வருது. இது மாரி இரட்டைத்தன்மை இருக்கும்போது எனக்கு வந்து சரிவர 100% என்னால வந்து அந்த இத என்னால பண்ண முடியல. இது வந்து எப்படியா நான் வந்து இப்போ இதுதான் சப்ஜெக்ட்னு தெரிஞ்சா இந்த இது மேஜரா நான் அதுல ஒர்க் பண்ணிட்டு இந்த தாட்டை எப்படி பிரவாகமா நான் எடுத்துக்கிறது? ஒரே நேரத்துல இரட்டைத்தன்மை இருந்தா என்னோட எனர்ஜி என்னமோ ரெண்டு இதுலயும் செலவாகிற மாதிரியே இருக்கு. மோரோவர் என்னோட நான் சொல்ல வர விஷயங்களை முழுமையா சொல்ல முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கையா. இத நான் வந்து எப்படி ஓவர் கம் பண்றது? சரி, உங்களோட குருவா எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லிட்டு. இல்ல, அதாவது இப்ப நீங்க வந்து வேற தேவையில்லாத சிந்தனைகள் வர்றது வந்து உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க பாத்தீங்களா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணன உடனேயே அந்த தேவையில்லாத சிந்தனைகளுடைய பலம் குறைஞ்சு போயிடும். அதனால இது நீங்க ஒண்ணும் அது ஆர்மையா வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுவே போராட்டம் ஆயிரும். வேற சிந்தனைகளே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது பழைய எப்படி நீங்க போராட்டத்தை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிரும். அது
நீங்க அது இருந்தா இருந்துட்டு போட்டோம்ங்கிற மாதிரி நீங்க அது ஒரு நம்ம கண்டுகிடவே வேண்டியதில்லை, அவ்வளவுதான். நீங்க அதை கண்டுகிடவே வேண்டாம், தேவையில்லாத வந்தோம்னா வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். நீங்க வர வேண்டாம் எல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு நீங்க எங்க கவனம் செலுத்தணுங்கிறதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். மொழியே வரக்கூடாது வந்திருக்கு, நம்ம கவனத்தை அது ஈர்க்குதுன்ட்டு எல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிடும் நமக்கு தேவையில்லாத வருதுன்ட்டு தெரியும். அது நீங்க அதை அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா போதும். சரியா, இதுல இதுக்கு வந்து சுருக்கமா சொல்ப ஒரு பேச்சு போட்டின்னு வச்சுக்கீங்களா? பேச்சு போட்டியில என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். எண்ணங்கள் தான் பேச்சாகுது, புரியுதுங்களா? இப்ப சப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது இப்ப ஒரு தடுமாற்றம் ஏற்படுது இல்லையா? அப்போ வந்து இந்த தடுமாற்றம் ஏற்படும் போது எல்லாம் வந்து இப்ப பேச்சு போட்டினாலே சீக்வன்ஸா பேசணும், இதுதான் வந்து முறை. இப்ப நம்ம அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்போது தடுமாற்றம் ஆகி நம்ம குளறுபடியோ இல்ல நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ் சரி வர சொல்ல முடியாம போற நிலைமைகள்லாம் ஏற்படலாம் இல்லையா? இல்ல, அப்படி ஏற்படாது. அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேச்சு போட்டிலங்கும் பொழுது உங்க நினைவு நீங்க எது எது நினைக்கிறீங்களோ பேசணும்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அது அப்படியே பேசுறீங்கன்னு சொன்னா யாருக்குமே அதை புரிஞ்சிட முடியாது. நீங்க நினைப்பெல்லாம் அப்படியே பேச முடியாது. நீங்க பேச்சு போட்டியில இருந்தாலுமே கூட உங்க தாட்டு நிறைய வரும், ஆனா நீங்க இல்ல அதை லிமிட் பண்ணி தான் பேசுவீங்க. அதனால வந்து வர்ற தாட்டெல்லாம் நீங்க பேசுறதுல உங்களுக்கு ரெலவெண்ட் தாட்டை கூட நீங்க அப்படியே பேச்சா மாத்திர முடியாது. உங்களுக்கு ரெலவெண்ட் இரலவன் தாட்டே விட்டுருங்க. ரெலவன் தாட்டே வருதுன்னு சொன்னா வர்ற தாட்டு ரெலவன் தாட்டா இருக்குன்னு சொல்லி அப்படியே பேசுறீங்கன்னா யாருக்குமே புரியாது. அதனால அது ஒரு மேட்டரே இல்லாது. ஓகே ஓகே, இரலவன் தாட்டை விட்டுருங்க. ரெலவன் தாட்டா பண்ணக்கூடாது. நான் ரொம்ப வருஷமா ஒரு 4-5 வருஷமா அப்படிதான் போராடிட்டு இருக்கேன் ஐயா. சரி ஐயா, விட்டுறேன். ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, நன்றி விக்னேஷ். நெக்ஸ்ட் சுரேஷ் காந்தி, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க சுரேஷ். வணக்கம் ஐயா. வணக்கம். தென்காசில இருந்து பேசுறேன் ஐயா. தென்காசில இருந்து பேசுறீங்களா? சரி ஐயா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. நான் 6 வருஷமா அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு ரொம்ப பண்ணியும் கவலைகளையும் மன இத கஷ்டங்களையும் மாத்த முடியாத அளவு இருந்தேன். எதை பண்ணாலும் அதிகரிச்சு இருந்துச்சு. இப்போ கடந்த 1 மாசமா தான் இதை பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கியா? சரி, எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. சரிங்கய்யா, இப்போ மனசுல எந்த எண்ணம் வந்தாலும் அது ஒரு செயலை செய்யறதுக்காண்டிதான் வருது. அது நல்ல செயலா இருந்தா செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு தேவைன்னா செய்யலாம். அது புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்கய்யா, அடுத்து இப்போ மனித பிறவியோட லட்சியமே முக்தி அடைதல், விடுதலை பெறுதல் ஐயா? இல்ல, அதாவது முக்தியிலதான் நம்ம இருக்கிறோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். முக்தியெல்லாம் அடையணுங்கிட்டெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும் ஒரு இது சொல்றது மாதிரி இதே ஒன்று சொல்லணுங்கும் பொழுது சாஸ்திரங்களா சேர்ந்து நீ முக்தி அடையணும்னு சொல்லி ஒரு வலியுறுத்தி வச்சிருக்கு. ஒரு பேரளவுக்கு நம்ம அதை ஆமானிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம அதை பின்பற்ற மாதிரி தான் அதை வச்சுக்கிட முடிய. முக்தி அடைகிறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை. நம்ம இருக்கிற நிலைதான் முக்தி. பிறகு நம்ம எங்கேயோ இருந்ததுன்னா போய் அடையிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்ம இருக்கிறதே முக்திங்கும் போது அதை அடையிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டியதில்லை. முயற்சி பண்றதே வந்து முக்திக்கு உரோதமானது. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அதான் வேதாந்தம் அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு தான் வரம்யா. ஒரு 15-10 புக்கு மேல படிச்சுட்டேன். தெளிவு கிடைச்சிட்டு வருதுயா. இப்போ நிறைய நேரம் எனக்கு போரிங்கா இருக்கிற மாதிரியே தோணுதுயா. அடுத்து என்ன, உங்களுக்கு வயசு குறைஞ்ச வயசு தானே? என்ன வயசு உங்களுக்கு? 33 வயசு ஐயா. சரி, அதான் நீங்க வந்து புறத்துல வந்து நீங்க கொஞ்சம் வாழ்க்கைய கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிடுங்க நல்லா. உங்களுக்கு கவனத்தை வந்து செயல்ல போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நேரமே போதாதுங்கிற மாதிரி இருக்கும். செயல் போதுமான அளவுல செயல் இல்லைங்கும் பொழுது உங்களுக்கு அது போர்டிங்கமா இருக்கு. நீங்க செயலை கொஞ்சம் நீங்க கூட்டிடுங்க செயல். ஏன்னா இது சொல்லப்போனா உங்களுக்கு இந்த ஆன்மீகமே வந்து உங்க செயலுக்கு உதவியா இருக்கும், நல்லா இருக்கும். செயலையுமே நல்லா ஒரு ஈடுபாட்டோட செய்யலாம், சந்தோஷமா செய்யலாம். சரிங்க,
சரிங்கய்யா. அப்புறம் நீங்க ஒரு வலி வலி ஏற்படும் போது வலியை கவனிக்கிற மாதிரி தேல் கட்டினது எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமா, பல்வலிக்கு உதவாது அது மாதிரி சொன்னீங்க. ஏன் வந்து எனக்கு ரொம்ப நாள் அந்த மனசு கஷ்டப்படும் போகலாம் டாக்டர் போய் இந்த வயிறு பொண்ணு வரணும் அல்சர்ம்பாங்க, அது ஏற்படும் போது டாக்டர் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு வாரத்துல கரெக்டா இருக்கும், அதுக்கடுத்து வயிறு வலி வந்துடும். என்னதான் கரெக்டா சாப்பிட்டாலும் அது வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கேட்கும் போது உங்க மனசதான் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறனும் அந்த மாதிரி சொன்னாங்க ஐயா. அது இப்ப இந்த வயிறு வலிக்கு அந்த நீங்க சொன்ன இது சரி வருமா ஐயா? சரியா வரும். சரிங்க. படைக்கப்பட்டோம் ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட போய் கேளுங்க என்ன சொல்லணும். வாழ்க்கையே ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அவ்வளவு. அதனால வந்து வாழ்றது வந்து வாழ்க்கைக்காக தான் பிறந்திருக்கிற மொழிய நம்ம நோக்கம் எல்லாம் கற்பிக்க வேண்டியதுல நம்ம செயலுக்கு ஒரு நோக்கத்தை கற்பிச்சுக்கிடலாம், வாழ்றதுக்கு நோக்கமே கிடையாது. அதனால வாழ்றதே அதனுடைய நோக்கத்தையும் அதுவே நிறைவு பண்ணிடுறது. வாழுதே வாழ்றதே வந்து வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவு பண்ணு. சரிங்கய்யா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி சுரேஷ். மியூட் பண்றேன். முருகப்பன் செய்யும் போது நம்மளோட அந்த தாட்ல வந்து ஒரு சுழல் வருதுங்க. ஏன்னா தாட் வந்தாலே அந்த பிரவாகத்துல ஒரு சுழல் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ அப்போ நம்ம குரல் செயல்ல செய்யறப்ப நம்ம அந்த பிரவாக நிலையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துதான் நம்ம செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியா? ஏன்னா நம்ம குரசையில் செய்யும் போது நமக்கு தாட் வந்துருது, தாட்டுனாலே அது ஒரு சுழல் மாதிரி ஆயிடுது, அது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த பிரவாகத்தோட அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆயிடுது. சோ அப்போ நமக்கு எப்பெல்லாம் தாட்டு வருதோ அப்பெல்லாம் நம்ம அந்த பிரவாகத்துக்கு ஒரு தடையா இருக்கிறோமோ நடக்கும் அதுக்குள்ள எனர்ஜி சிந்தனை எல்லாமே உங்களுக்கு தானாவே வரும். நீங்க செய்யணும்னு மட்டும் முடிவு பண்ணா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். சரி சரி ஐயா. இப்போ நீங்க இப்போ ஒரு ஞானம் அடைந்தவர் வந்து இப்போ ஒரு எந்த புரிசையில் எந்த வேலையும் இல்லாதப்ப ஒரு சேர்ல இப்போ உட்காந்துட்டு இருக்காருன்னு இல்லையா, ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ல உட்காந்துட்டு இருக்காருன்னா இப்ப அவருக்கு வந்து எண்ணங்கள் வந்து எப்படி அவரு தடை இல்லாம போயிட்டு இருக்கோம் அதை அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரா அந்த மாதிரி இருக்குமா, இல்ல அவருக்கும் சில எண்ணங்கள் வந்து போக இருக்கதான் செய்யுமா, அது எப்படி இருக்குங்கய்யா? நான் புரிசையில் இல்லாத சமயத்துல நான் சொல்றேன். இல்ல அதாவது எது வந்தாலும் அதை சீரமைக்கணும், இது வந்திருக்க கூடாது, இதுதான் வரணும்னு சொல்லி ஒரு செலக்டிவ் ப்ராசஸ் மட்டும்தான் ஞானிக்கு இருக்காத ஒழிய எதுவுமே வரக்கூடாதுங்கிறது இங்க கண்டிஷனே கிடையாது. என்ன வேணாலும் வரலாம். அதனால இப்ப நீங்க உங்களுக்குள்ள வருதுன்னு சொல்லி சொன்னா அப்போ அதெல்லாம் வராம இருக்கிற வரைக்கும் நீங்க ஞானி இல்லைன்ட்டு நீங்க உங்களை டெக்ளேர் பண்ணிக்கிடுவீங்க. அதனால அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க இப்ப இந்த கண்டிஷன்ல நீங்க எப்படி இருந்தா இருக்கிறீங்களோ அதுவே ஞானம் நிலைநிட்டு எடுத்து. சரிங்கய்யா. சோ இப்போ வந்து ஐயா இப்போ உங்க இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேங்க, அந்த கன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேங்கய்யா. சோ நீங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நான் சரியா பதில் சொல்லிடுறேன். சோ நான்
நானே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி அந்த ஞான தெளிவு வந்துருச்சு அப்படிங்கிறது. உங்க வீடியோ யூடியூப்ல உங்க வீடியோ பாக்குறப்ப அப்பதான் கொஞ்சம் தைரியமா இருக்கியா இந்த மாதிரி சரி நம்மளும் இந்த ஞான தெளிவு வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ மற்ற நேரங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி பயம் வந்து வந்து போகுதுங்க. ஸோ இப்போ உண்மையிலே இருக்கா இல்ல நம்மளே சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சில பயம் இருக்கு. இல்லை எல்லாம் அது வந்து அதாவது எல்லாமே தாட்டு தானே, தாட்டு என்ன வேணாலும் வரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு செயலில் கவனத்தை செலுத்துங்க. என்ன செயல் பண்ணணுமோ அந்த செயலில் நீங்கள் கவனத்தை செலுத்திட்டீங்கன்னு சொன்னாலே தேவையில்லாத எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிடலாம். அதாவது சும்மா தேவையில்லாமல் நீங்களாவே சிலர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டாம். தாட்டு என்ன வேணாலும் வரத்தான் செய்யும், தேவையில்லாமல் உயிர் கொடுக்காத தாட்டு. ஐயா அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இந்த ஞான தெளிவுக்கு அப்புறமாட்டி வந்து ஒரு ஒரு எதுலயும் எந்த செயலும் ஒரு ஈர்ப்பு இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு பேஷன் இதை முடிச்சாகணும் இதை செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு இது உந்துதல் இருந்தா இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஞான தெளிவே அடைஞ்சிட்டோம், இது ரொம்ப அரிய எல்லாருக்கும் உள்ள எளிதா கிடைக்காத ஒரு விஷயமே கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தா என்ன, இல்ல ஃபெயிலியரா இருந்தா என்ன, அதையும் நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு எண்ணம். அதாவது நாம வந்து எப்பவுமே செயலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற ஞானிகள் வந்து நிறைய அந்த காலத்து ஞானிகள் வந்து செயல்படாம சும்மா இருக்கணுங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய கான்செப்ட் வந்து செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால நீங்க செயலுடைய முக்கியத்துவத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்க முக்கியத்துவத்தை புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலே அதை செய்யணும்ட்டு ஒரு முடிவு மட்டும் எடுத்துக்கிடுங்க. அது செயல் வேண்டான்ட்டு முடிக்க வேண்டாம். என்ன செயல்பட்டு என்ன செய்யலாங்கிற மாதிரி அந்த செயலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது தேவையான எனர்ஜி வந்துடும், உங்க லைஃபே வந்து எனர்ஜெட்டிக்கா மாறிடும். சரி சரி, ரொம்ப நன்றி. ஓகே நன்றி ஐயா. ஒரு நாலு கேள்வி இதுல கேட்டு சாட்ல கேட்டிருக்காங்க ஐயா. சரியா ப்ரொஜெக்ட் பண்றேன் ஐயா, ஒன்னா ஒன் பை ஒன். சரி, ஐயா ஃபர்ஸ்ட் கேள்வி பேர் தெரியல. ஐயா வணக்கம். ஒரு நிலையில் அனைத்தும் அடங்கிவிட்ட பின் மீண்டும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? முழுதும் அகங்காரம் இல்லாமல் செய்யும் போது மனமும் அறிவும் இணைந்த பின் ஏன் இந்த தனித்தனி ஆராய்ச்சி? அனுபவமாக வாழ்க்கை போகும்போது இப்படி மீண்டும் பிரித்து பார்க்க வேண்டுமா? என்ன பயன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமா, இது ஒரு என்ன கான்செப்ட்ல கேக்குறாங்கன்னு தெரியல. அவங்க நேர அவங்க எதை சொல்றதுக்காக இத சொல்ல வராங்க தெரியல. அவங்க கொஞ்சம் பர்சனலா நம்மளோட பேசினாங்கன்னா அவங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல பேசுறாங்கிறது புரியும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றோம், நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம். அது அதுதான் நம்முடைய கடமை, அவ்வளவுதான். பிறகு இதை வேற ஏதாவது நம்ம வேற ஏதாவது அணுகுமுறை இருந்தீங்கன்னா சிலவங்க வந்து எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு சும்மா காந்திரலான்னுட்டும் காந்திரலாம். அடுத்தவங்களுக்கு புரியுதா, அடுத்தவங்க இது வேலை செய்தாங்கிறது தான் நமக்கு முக்கியம். அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றது புரியலை வேலை செய்யலைன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம உத்திகளை கொஞ்சம் மாற்றிக்கிடத்தான் வேண்டியிருக்கும். அதனால நம்ம நமக்குன்னு சொல்லி நமக்காக சொல்றது இல்லை, இது அடுத்தவங்களுக்காக சொல்லப்பட்டது. அப்போ இந்த ரிசப்டார்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. அவங்க நீங்க முடிஞ்சுன்னா நேரில் பேசி பாருங்க. என்ன உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் தகுந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் கேள்வி ஐயா, ஜெகதீஸ்வரன் சைதாப்பேட்டை சென்னை. நான் மிகவும் உடல் நலிவுற்ற நிலையில் இருக்கிறேன், என்னால் பேச முடியவில்லை. என் உடல் நலனுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் கூற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த உடல்லே வந்து உடலே சரி பண்ணிக்கிடுங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது நம்முடைய அதுவே வந்து சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, நம்ம மனதால் அதுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம், அதுவே அதை சரி பார்த்துக்கிடுங்கிற மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தொந்தரவு கொடுத்த மனசு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு உங்கள் மனதை அதுக்கு உறுதுணையாக பயன்படுத்திக்கிட்டு. மூன்றாவது கேள்வியா,
சமுதாய செயல் யாவும் புற செயல்களே என்றால் கடவுள் அங்கு எவ்வாறு செயல்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கடவுள்ங்கிறதே எல்லாமே கடவுள் அம்சம் தானே, அதனால கடவுள்னு சொல்லி தனியா உட்கார்ந்துட்டு அவர் எதையாவது ஒண்ணு பண்றாரு சொன்னா அவரை சுத்தி பெரிய கூட்டம் எல்லாம் கூடியிருக்கும். அதனால அப்படி எங்கேயாவது கடவுள் போய் தனியா உட்கார்ந்து செயல்பட்டுட்டா இருக்கிறாரு. அதனால இப்ப எல்லாருமே கடவுளே தான், எல்லாருமாவே கடவுளா தான் இருந்துதான் செயல்படுறாங்க. அதனால கடவுளே எல்லாருமாவும் மாறி அத்தனையுமே கடவுளுடைய அம்சம் தானே, கடவுளுடைய அம்சமா இருந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து சில சக்திகள் தனிப்பட்ட முறையில இருந்து செயல்படுதுன்னாலும் கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் கூட என்னன்னு சொன்னா எந்த சக்தியா இருந்தாலும் அது நம்ம மலமா தானே செயல்பட முடியுமா தானே செயல்பட முடியும். அதனால நாம எப்படி செயல்படணுங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தணும். இப்போ கேள்வியல் சாட்ல அவ்வளவுதான். கவிதா ரவி வந்திருக்காங்க சென்னை, நான் அட்மிட் பண்றேன். தேங்க் யூ பாபுலால் ஐயா. நன்றி பகவத் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு கேள்வி நினைச்சிட்டு வருவேன், ஆனா அந்த கேள்வி கண்டிப்பா யாராவது கேட்டுருவாங்க ஐயா. இப்போ வந்து எனக்கு வந்து COVID-19 இருக்கியா, நம்ம பிரவாகம் ஃபேமிலில இருந்தா ஒரு ஜெகத் ராம் ஐயா அவர் வந்து கிட்ட கைடன்ஸ் கேட்ட, அவர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. இப்போ 6 மணில இருந்து எனக்கு செஸ்ட் பெயின் ஐயா, அது ஆர்டினரி கேஸ்ட்ரிக் பெயினா இருந்தா கூட ஐயோ இது எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா இப்போ ஜெகதீஷன் ஐயா கேட்டதும் நீங்க பேசுனது ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கியா. சரி, ரொம்ப நன்றியா. இந்த பிரவாகத்துக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றியா. Thank you so much. ஐயா கேள்விகள் இல்ல, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் இங்க போட்டிருக்கேன், ஒரு முயற்சி பண்ணிருக்கேன் புதுசா. சில பேருக்கு பேர் மிஸ் ஆயிருக்கலாம், இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இப்ப இவ்வளவு பேரும் நம்ம வீடியோவா ரெக்கார்ட் பண்ண நல்லா இருக்கும். ஸோ தயவுசெய்து எல்லாரும் வீடியோவை ஆன் பண்ணுங்க, நான் வீவோ மாத்துறேன், கேலரி வீவோ. ஸோ எல்லாருமே வந்துடுவீங்க. எல்லாரும் வீடியோவை கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ஆன் பண்ணுங்க, வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரெக்கார்ட் ஆகும். வாங்க, நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணல, ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் நடத்துறாங்க, நம்மளும் இப்படிதான் நடத்துவோம். நன்றி. இன்னும் நிறைய பேர் விட்டாங்க நினைக்கிறேன், நிறைய கேட்கல அவங்கள. ஓகே ஓகே, ரெக்கார்ட் ஆகுது, நன்றி. சரி, சில பேருக்கு ஆகல, நெக்ஸ்ட் டைம் ஆகுது பண்ணிக்கலாம், நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்லயே அங்க பார்த்துக்கும் போது நமக்கே தெரியும் என்ன. நன்றி. ஸோ அனைவருக்கும் நன்றி. ஸோ ஐயாவுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து நன்றியை சொல்லிடுவோம். நம்ம சொல்றதுக்கு நிறைய சொல்லிட்டாங்க, நன்றி ஐயா. ஓகே, ஃபேஸ்புக் ஸ்டாப் பண்ணுறோம், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறோம்.